அந்த கணேச அவன் பொண்ணுன்னே தெரியாத மாதிரி என் வீட்டுக்குள்ள அனுப்பி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தான்ல, அது ஒரு காலம் நடக்காது. இனிமே அவன் பொண்ணுக்கு கல்யாணங்கிறதே கனவுலதான். சீக்கிரமே நம்ம வினோத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அத்தை. அதை பார்த்து அவன் வயிறு எரியணும். அந்த ஆதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காமா? ஆதியா? அவன் எதுக்கு இங்க வரா? என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன யாரும் இப்ப இங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்களா? உன்ன யாரும் இங்க வர சொன்னது? வேலையை முடிச்சிட்டு சொல்லி அனுப்பியிருந்தா பணத்தை அனுப்பியிருப்பான்ல. எங்களை எப்படி கத்திட்டு இருக்கா? இங்க எதுக்காக வந்த சொல்றேன், எதுக்கா இப்ப அவசரப்படுறீங்க? ஒரு அழகான பொண்ணு மேல ஆசிட் ஊத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நாங்க சொன்ன வேலை நீ செஞ்சு முடிச்சா இல்லையா? என்ன கிளவி, ஓவரா சவுண்ட் விடுறா? ஓவரா சவுண்ட் விட்டா பேக் பண்ணிடுவேன். சும்மா எது பேசலாம், குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு பார். நான் பேசும்போது யாரும் குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அதையும் மீறி குறுக்க குறுக்க பேசுனா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். சரி, நீங்களாம் பொம்பளைங்க தானே, எப்படி ஒரு அழகான பொண்ணு மேல ஆசிட் ஊத்த அளவுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்ன அது இப்படி பேசுற? அவ அழகா இருந்தானா அழகா இல்லடா என்ன? சொன்னவளே செய்ய வேண்டியதானே. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு உங்க பையன் சுத்தக்கூடாது அவ்வளவுதானே? இனிமேல அந்த பொண்ணு உங்க பையன் விஷயத்துல குறுக்க வர மாட்டான். அதே எப்படி நீ சொல்ற? இந்த ஆதி சொன்னா அந்த ஆண்டவனே சொன்ன மாதிரி. எப்படி அந்த பொண்ணு உங்க பையன் முன்னால வரமாட்டான்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா அந்த பொண்ண நான் லவ் பண்ண போறேன். என்ன அது இப்படி சொல்ற? உன்னை நம்பி தானே வேலையை ஒப்படைச்சோம், இப்ப நீயே இப்படி சொல்ற? இவ்வளவு பொறுமையா பேச நினைச்சு சந்தோஷப்படு. முடிவு எல்லாத்துக்கும் சொல்றேன், வேற யார் மூலமாவது அந்த பொண்ணு மேல ஆசிட்டு ஊத்துறேன் இல்ல ஆள் வச்சு கடத்துறேன்னு அப்படி ஏதாவது நீங்க முயற்சிகளை பண்ணுனீங்க, குடும்பத்தோட தூக்கிடுவேன். வர்றேன். என்னடி இப்படி மாட்டி விட்டுட்ட? என்னமோ பெருசா பேசின, இப்ப நமக்கே வினைய வந்து நிக்குதா? இவளை நம்பி காரியத்துல இறங்கினோம்ல, அதான். இல்லம்மா, ஆதி இப்படி பண்ணதா நான் கேள்விப்பட்டதே இல்லம்மா. இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலம்மா. சண்டாள பாவி. என்னப்பா மோகன், இப்பதானே நீ வந்த? அதுக்குள்ள நீ சிங்கப்பூர் போகணுமா? நம்ம சாந்திக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாமே. அம்மா, அது மாதிரிலாம் பண்ண முடியாதுமா. திடீர்னு ஆபீஸ்ன்னு போன் பண்ணி என்ன வர சொல்லிட்டாங்க. என்னன்னு அப்படி பொல்லாத வேலை பெசம? நீ அந்த வேலையை விட்டுரு, நான் வேணும்னா உனக்கு வேற ஒரு வேலையை வாங்கி தரேன். ஆமாண்ணா, நீ திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்ததும் நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஆனா நீ என் கல்யாணத்துல கூட இல்லாம மறுபடியும் உடனே ஊருக்கு போறேன்னு சொல்றியே, அவன் எப்படி இருப்பான்?
அவனுக்கு நாம முக்கியம் இல்ல, அவனோட வேலை தான் அவனுக்கு முக்கியம். அதான் போன் வந்ததுன்னு உடனே கிளம்புறான். என்னம்மா நீ, என் சூழ்நிலையை புரிஞ்சுக்காமா? என்னடா பெரிய சூழ்நிலை, தாய் பாசத்துக்கு முன்னால எல்லாமே தோத்து போயிடும்டா. அம்மா இப்படி நீங்க அழுதுட்டு இருந்தா எப்படி மன சந்தோஷமா போக முடியும்? போகவே வேண்டான்னு சொல்றேன்ல அண்ணே. அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்காகவாவது. என்ன சாந்தினி, எனக்கு மட்டும் உன் கல்யாணத்தை பார்க்காம திடுதிப்புன்னு போகணும்னு ஆசையா? அது சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டு போகணும்னு ஆசையா? இத பாருமா, என் ஆபீஸ்ல ஒரு ப்ராப்ளம், உடனே என்ன வர சொல்லிட்டாங்கம்மா. என் சூழ்நிலை இனியாவது புரிஞ்சுக்காமா ப்ளீஸ். நீ இல்லைன்னா உன் ஆபீஸ்ல வேற ஆளே இல்லையா? அங்க வேற யாரையாவது அந்த வேலையை பார்க்க சொல்லலாம் இல்லையா? அம்மா நான் கண்டிப்பா போய்தான் ஆகணுமா, என்னை தவிர யாரும் அந்த வேலையை செய்யவே முடியாது. நான் போகலன்னா அங்க நிறைய பிரச்சனை வந்துருமா. என்னால முடிஞ்ச அளவுக்கு என் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் சாந்தி கல்யாணத்து வர பாக்குறேன். சாந்தி நீ ஏதாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? அம்மாவுக்கு எப்பவுமே எங்களை விட ஓமில தான் பாசம் அதிகம். நீ இல்லாதப்ப எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நீ வந்ததும் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு நீயே பார்த்த இல்ல? அப்புறம் எப்படின்னா அம்மாவை நான் சமாதானப்படுத்த முடியும்? அம்மா ஏதோ ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அண்ணன் இப்படி சொல்லாது. இல்லனா என் கல்யாணத்து கூட நிக்காம அண்ணன் போயிடுமா? பிடிவாதம் பிடிக்க வேண்டாமா, அண்ணன் போயிட்டு வந்துட்டும். சாந்தி 10 வருஷம் கழிச்சு வந்தவன 10 நாளைக்குள்ள எப்படிமா அனுப்ப முடியும்? எனக்கு எப்படி மனசு வரும்? என் மனசு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏமா அண்ணன் தான் போன வேலையை முடிச்சுட்டு உடனே கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லுது இல்ல, அப்புறம் என்ன? அப்படி ஒண்ணா அம்மா வர தேவையில்லை. என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? அவன் வரும்போது தனியா வரக்கூடாது, பொண்டாட்டியும் அழைச்சிட்டு வரணும்னு சொன்னேன். ஏண்டா மோகன், நான் சொன்னது சரிதானே? அப்ப சரி, அண்ணன் சிங்கப்பூர் போயிட்டு வரதுல ஒரு நல்லது நடக்க போகுது. அண்ணியும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்க. என்னடா நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், நீ பேசாம நிக்கிற, பதில் சொல்டா. மோகன் வரும்போது அவளையும் கூட்டிட்டு வரணும், அப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி சரி மோகன், கால் டாக்ஸி வெயிட் பண்ணது, பிளைட்டுக்கு நேரமாச்சு, புறப்பட. சரிப்பா. டேய் பூஜா வந்துட்டுமே, வந்துருவாடா. இல்லம்மா அவன் நேரம் ஏர்போர்ட்டுக்கு வரணும் சொல்லிட்டா. சந்தி வரேன். சரிண்ணா. சீக்கிரமா வந்துருப்பா. நீ கவலைப்படாதம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? வா. ஹாய் ஹாய். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். என்ன இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காக தான் அங்கிள். ஆமா நீங்க இன்னும் சாப்பிடல தானே? நான் சாப்பிட்டேன். என்ன அங்கிள், எல்லாம் உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அப்படி என்ன இவ்வளவு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க? எல்லாம் உங்க ஹெல்த்துக்காக தான் அங்கிள். பிளட் பியூரிஃபை பண்றதுக்கு பாவக்காய் கூட்டு, ஃபைப்ரஸ் ஃபுட் கீரை, உங்க கண் பார்வைக்கு கேரட் பொரியல், ஞாபக சக்திக்கு வெண்டைக்காய், அப்புறம் என்ன அங்கிள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நீ சொன்னதெல்லாம் டாக்டர் சொன்ன ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லம்மா, நான் விரும்பி சாப்பிட்றதும் அதுதான். என் வைஃப் எனக்காக இதெல்லாம் விரும்பி பண்ணுவா. பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் கரெக்டா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க, அப்படியே ஆன்டி செஞ்ச மாதிரியே இருக்கும். ஆமா எங்க நந்தினி அக்கா? வீட்டில தான் இருக்கணும், மேல போய் பாரு. நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி ஓகே.
ஹாய்க்கா. ஹாய் பிரியா, என்னடா இன்னும் காணுமே நினைச்சேன், வந்துட்டியா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுக்கா, நீங்க தான் ரூம்லயே இருந்தீங்க. ஆமாக்கா, அஜய் ஊர்ல இருந்து வந்துட்டானா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற, நீதான் அஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, உனக்கு சொல்லாமலா வந்திருப்பான்? இல்ல சொன்னாரு. அப்புறம்? ஆனா நான் சும்மா கேட்டேன். ஆமா, உங்க வெட்டிங் டே பத்தி அஜய் கிட்ட கேட்டீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி நல்லா சமாளிச்சிருப்பாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலக்கா, என்கிட்ட அவ்வளோ அஃபெக்ஷனா இருக்கிறவரு, அது ஏன் உங்ககிட்ட சொல்ல மாட்டறாருன்னு தெரியல. எனக்கு என்ன தெரியும்? சரி, அஜய் இப்ப எங்கக்கா? வீட்டுல இருக்காரா? உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஊர்ல இருந்து வந்த டயர்ட்னஸ். ஓகேக்கா, நான் ஒரு காஃபி எடுத்துட்டு போய் அஜய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு வரட்டுமா? ஓஹோ, தாராளமா செய். ஓகேக்கா, ஆல் தி பெஸ்ட். அஜய், 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 தெரியுமா? வேணா, என் பொறுமையை சோதிக்காத, இங்க இருந்து வெளிய போ. என்ன ஏன் நீ விரட்டுறதுலயே இருக்கற? இப்ப நீ வெளிய போறியா இல்லையா? முடியாதுனா என்ன பண்ணுவே? உன்னை யார் உள்ள விட்டா? அனே, அனே, கத்தாத அஜய். நீ எவ்வளவு கத்தினாலும் நந்தினி அக்கா இந்த ரூம்க்குள்ள வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவ்வளவு சொல்லி வச்சிருக்கேன். என்ன பாக்குற? என்ன சொல்லி வச்சிருப்பேனா? மத்தவங்க நம்ம ரெண்டு பேரிய லவ்வர்ஸ்னு நினைக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் டிவில லவ்வர்ஸா பார்த்தவங்க உண்மையிலே நம்ம ரெண்டு பேர் லவ்வர்ஸ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு தப்பாவே தெரியலையா? தப்புன்னு படுற எதையும் நான் செய்ய மாட்டேன். என் மனசுக்கு சரின்னு படுறது எதையும் செய்யாம விடவும் மாட்டேன். உன் மனசுல உன்னை பத்தி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் நினைக்கிறது எல்லாமே உன்னை பத்தி மட்டும்தான். வேணா பிரியா, பிளீஸ், உன் எண்ணத்தை மாத்திக்க. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியே போயிடு. நான் இங்க இருந்து போயிடுவேன், ஆனா நீ இங்க இருந்து போக மாட்டியே. என்ன டென்ஷன் ஆயிட்டியா? நான் என்ன பண்ணட்டும்? நான் முன்னாடி வந்தா நீ டென்ஷன் ஆயிடுற, நீ முன்னாடி இல்லனா நான் டென்ஷன் ஆயிடுறேன். நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு? காலம் கத்தல வந்து இப்ப நீ இங்க இருந்து போறதுக்கு நான் என்னதான் பண்ணணும்? ஐ லவ் யூன்னு சொல்லிடு, என் டென்ஷன் எல்லாம் போயிடும், நான் கூல் ஆயிடுவேன். அதுக்கப்புறமா பீச், பார்க், ஹோட்டல் எங்க வேணாலும் மீட் பண்ணலாம். சொல்லு கண்ணா, ஒரே ஒரு தடவை பிரியா, ஐ லவ் யூன்னு சொல்ல. பிரியா, நீ புரியாம பேசுற. உன் மேல என்னால கோவம் கூட பட முடியல. ஏன் கோவப்பட முடியலன்னு சொல்லு. ஏன்னா உனக்கே தெரியாம உன் மனசுக்குள்ள நான் குடி வந்துட்டேன். அது ஏன் கண்ணா நீ டிக்ளேர் பண்ண மாட்ற? பிரியா ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, கூல் கூல், இப்பவே சொல்ல வேணாம். நல்லா டைம் எடுத்து யோசிச்சு அதுக்கப்புறமா சொல்லு போதும். ஓகே, இப்ப நான் வரேன். மறுபடியும் நான் வருவேன், உன் மனசை திறந்து வை. பாய். இப்படி டார்ச்சர் பண்றாளே, இவளை என்ன பண்றது? அவங்க அண்ணா வேற நல்ல ஃப்ரெண்டா போயிட்டான், இவளை எப்படிதான் சமாளிக்கிறது?
ஹலோ லட்சுமி, நான் அக்கா பேசுறேன். சொல்லுக்கா, எப்படி இருக்க? மாமா பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க லட்சுமி. ஆமா, நீ எப்படி இருக்க? கல்யாண பொண்ணு எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். சரி, கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாண வேலை முடிஞ்ச மாதிரி தான்க்கா. சரிக்கா, நீங்க எப்ப வருவீங்க? வர லட்சுமி. அப்புறம் நான் ஃபோன் பண்ண விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு லட்சுமி. எப்படி சொல்றதுனே தெரியல. என்னக்கா சொல்லு? அது வந்து லட்சுமி, நீங்க பணம் கேட்டிருந்தீங்கல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன பணம் இன்னும் என் கைக்கு வரல. என்ன மன்னிச்சிடு. வெளியில எங்கேயாவது பணத்தை புரட்டி கல்யாணத்தை முடிச்சிடு. பணம் கைக்கு வந்தனே கொடுத்துடலாம். என்னக்கா, நாங்க உங்களை தானே மலை மாதிரி நம்பிட்டு இருந்தோம். இப்படி கடைசி நேரத்துல சொன்னா நாங்க பணத்துக்கு எங்கக்கா போறது? ப்ளீஸ் லட்சுமி, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பணம் வந்து நான் கொடுத்துடலாம். என்ன? சரிக்கா. லட்சுமி, இங்கதான் இருக்கிய? லட்சுமி, ஏ லட்சுமி, வந்துட்டீங்களா? சரியா போச்சுப்போ. நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்க? அது அது என்னம்மா? அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா. ஆ, என்னவா? பணம் 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 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்க சொல்றாங்க. என்ன லட்சுமி இது? திடீர்னு கடைசி நிமிஷத்துல வந்து இப்படி பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எங்க போறது? பணத்தை எப்படிமா புரட்ட முடியும்? அதாங்க எனக்கும் புரியல. இப்போ பணத்துக்கு என்னங்க பண்றது? நான் என் அக்காவை தான் நம்பி இருந்தேன். இப்படி கடைசி நேரத்தில் அவளும் கை விட்டுட்டா. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. கிராமத்தில் போய் அண்ணங்கிட்ட கேட்கலான்னா அவராலையும் இப்போ கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நடவு நேரம். எல்லா பணத்தையும் நடவுக்கு செலவு பண்ணியிருப்பாரு. இதுக்கு தான் அப்பவே நான் அவங்ககிட்ட கேட்டேன். நிச்சயமாக அவங்க பணம் கொடுப்பாங்களா தீர்மானமாக சொல்லுன்னு. நீ கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொன்னியே, அதை நம்பி இருந்துட்டேனே.